ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு மீனாக இருந்தாலும் இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் காஞ்சதும் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன், ஆயில் தான் விட்டுருக்கேன். இது கூட நான் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணுங்கள், அதான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது கூடவே நான் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ண போகிறேன். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம புளி ஆட் பண்ணுவோம், அதனால் வந்து தக்காளி அளவாக ஆட் பண்ணால் போதும். மீடியம் சைஸில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா அதுவே போதும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம மசாலா தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதையும் வதக்கி எடுத்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அது கூடயே குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான், வேணால் எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் அதுக்கு பொதுவாக மீன் குழம்பு பொடி கூட கடையில் விற்கிது, அதை கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி நான் குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மீன் குழம்பு பொடி கூட அதுக்கு பொதுவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த சூட்லேயே அது பச்சை வாசம் போயிடும். அது கூட 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், அதையும் கலந்து விட்டுக்கலாம். அந்த வெங்காயத்தில் இருக்க சூட்லேயே இது நல்லா ஃப்ரை ஆகிடும். இதை நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறோம். கொரகொரப்பாக இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு வாணலி வச்சு அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் இல்லைன்னா ஆயில் கல்லெண்ணெய் நீங்கள் இது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனவுடனே 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய வெந்தயம் ஆட் பண்ணிடாதீங்க, கசப்பாயிடும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள், சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி வெந்தயம் கருகிடக்கூடாது, கருகினாலும் கசப்பு டேஸ்ட் வந்துடும் குழம்பு, கருகாமல் பார்த்துக்கோங்க. இது கூடவே நான் வந்து சின்ன வெங்காயமும் 10 பல்லு பூண்டும் வெட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறேன். சின்ன வெங்காயத்தை 2 2 கட் பண்ணிக்கோங்க. பூண்டை வந்து கட் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே முழுசாகவே ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் அந்த மீனோட ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும். சில மீன் வந்து ரொம்ப வாடையாக இருக்கும், அந்த வாடையை கம்மி பண்ணுறதுக்காக தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுறோம். நார்மலாக நம்ம புளி குழம்புக்கு வந்து இஞ்சி பூண்டெல்லாம் ஆட் பண்ண மாட்டோம். மீன் குழம்புக்கு நம்ம ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்மெல் வந்து வராது நமக்கு, மீனோட ஸ்மெல்லு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜார கழுவி அந்த தண்ணியும் இதிலே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ குழம்பு, அந்தளவுக்கு நீங்கள் தண்ணியை பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். மீன் வந்து சட்டுன்னு வெந்துடும், அதனால் நிறைய தண்ணி நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. குழம்பு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஆட் பண்ணதும் தண்ணி வந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும் குழம்பை விட்டு. அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம புளிக்கரைசல ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன லெமன் சைஸ் அளவு புளி வந்து ஆல்ரெடி நான் கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு டேஸ்ட்டு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் புளித்த கரைசில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு, குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த புளி கரைசில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இன்னொரு கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நாம் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா மீன் ஆட் பண்ணிட்டால் மீன் வந்து உப்பு உறிஞ்சிரும், அதனால் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 1 கல் அளவுக்கு அதிகமாக இருக்கணும். நார்மலாக நம்ம போடுறப்ப விட கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து 1 கிலோ அளவுக்கு மீன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கல் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பயுமே மீன் வந்து வெறும் தண்ணியில் கழுவக்கூடாது, கல் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற கிருமியெல்லாம் போயிடும். இப்போ நம்ம ஒவ்வொரு மீனாக நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம்.
குழம்பு பாருங்கள், இந்தளவுக்கு நான் தண்ணியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு இதை விட திக்காக வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். மீன் வந்து 5 நிமிஷம் போதும் வேகிறதுக்கு. அந்த குழம்பு சூட்லேயே கூட வெந்துடும் மீன். ரொம்ப வேக விட்டுட்டிங்கன்னா அப்படியே உடஞ்சிரும் மீனெல்லாம். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் விட்டிங்கனாலே போதுமானது. மார்னிங்கே குழம்பு வச்சுட்டு ஆஃப்டர்நூன் சாப்பிட்டிங்கனா தான் சூப்பராக இருக்கும். அப்போ தான் இந்த மீனில் வந்து உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே நல்லா இறங்கி இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வச்ச உடனே சாப்பிட்டா வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. மீன் குழம்பு டேஸ்ட் இருக்கும், பட் மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் மார்னிங் வச்சு ஈவினிங் சாப்பிடுங்க, இல்லைனா ஆஃப்டர்நூன் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் மீன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம அப்படியே விட்டுட்டு இறக்கிடலாம். இன்னொரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப கலக்கி விட வேணாம், மீன் உடஞ்சிரும். ஒரு கொதி வந்ததும் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி தான் மீன் குழம்பு வைக்கிறது. இது மாதிரி நீங்கள் மீன் குழம்பு வச்சிங்கன்னா எல்லோரும் உங்களை சூப்பராக இருக்குதுன்னு பாராட்டுவாங்க. ஒரு டைம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா கொதி வந்துடுச்சு, மீனும் வந்திருக்கும். இப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.